குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படணும் கவலைப்படணும் அவசியமே கிடையாது. நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா போது எல்லாம் உங்களை தேடி வரும். டே லூஸ் ஆடாவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம், ஆனால் இதாங்க உண்மை. ஒரு மகான் ரெண்டு மகான் ஒரு சித்தர் ரெண்டு சித்தர் சொல்ல எல்லாரும் சொல்கிறது இதுதான். நம்மளுடைய வேலை சும்மா இருக்கிறது மட்டும்தான். நீங்கள் சும்மா இருக்கிறனா சும்மாவே அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும் 24 மணி நேரம் சொல்ல. நீ பாட்டுக்கு சும்மா இருங்க, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், அது உங்களை வழி நடத்தி கொண்டு போகும். நீ பாட்டுக்கு சும்மா இருங்க, யாராவது உங்களை கூப்பிடுவாங்க, அது உங்களை வழி நடத்தி கொண்டு போகும். நீ பாட்டுக்கு சும்மா இருங்க, உங்களுக்கு ஒரு எண்ணம் ஒன்று உதயமாகும், அது படி கொண்டு போங்க. அப்போ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா சும்மா இருந்து சுகம் காண்பது. இதில் என்ன அர்த்தம் இருக்குது நல்லா கவனிங்க. நம்ம எல்லாம் மீறின சக்தி ஒன்று இருக்குது, அந்த சக்தி வேறு லெவலில் செயல்படுது. அந்த சக்தியை தயவு செஞ்சு நம்புங்க. அதுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் சுப்ரீம் பவர்னு வச்சுக்கோங்க, கடவுள்னு வச்சுக்கோங்க, பரம்பொருள் வச்சுக்கோங்க, பராபரம் வச்சுக்கோங்க, இயேசு வச்சுக்கோங்க, ஜீசஸ் வச்சுக்கோங்க, அல்லாஹ் வச்சுக்கோங்க, சிவபெருமான் வச்சுக்கோங்க, கிருஷ்ணன் வச்சுக்கோங்க, விஷ்ணு வச்சுக்கோங்க, பார்வதி வச்சுக்கோங்க, அம்பிகை வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களை தாண்டிய ஒரு சக்தி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சக்திக்கு தெரியும் உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்றது அதுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். அதனால் எதுக்கும் கதறாதீங்க, கஷ்டப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க, இதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு சில வேலையெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணியே தீரணும்ன்ட்டு பண்ணுவீங்க, அது நடக்கவே நடக்காது. தலையீலாக நின்று தண்ணி குடித்தாலும் நடக்காது. ஆனால் ஒரு சில நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் எந்த எஃபோர்ட்டும் எடுத்துருக்க மாட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு சும்மா இருப்பீங்க. அந்த வேலை ஒரு பிசுறு கூட இல்லாமல் அழகாக நடந்து முடிஞ்சிருக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்போ இதுக்கு என்ன பின்னாடி பேக்கில் என்ன இருக்குது, நீங்கள் கஷ்டப்பட்டு இதை பண்ணியே தீரணும், அதை பண்ணணும் 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 பண்ணணும், இது எல்லாம் நடந்தே தீரணும்னு பண்ணக்கூடிய எதுவுமே நடக்காது. ஏன் அப்படின்னா அது நீங்கள் செய்யக்கூடிய வேலை. நீங்கள் கருவியாக தான் இருக்கணும், செய்கிறவன் அவனாக இருக்கணும். யூ ஆர் நாட் அ டூயர், ஹீ இஸ் அ டூயர் ஆர் ஷீ இஸ் அ டூயர், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கருவியாக இருக்கும்போது இந்த உடலை பயன்படுத்தி அவர் அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார், அதில் பிசுறே இருக்காது. கடவுள் ஒரு வேலையை செஞ்சால் கரெக்டாக இருக்குமா, நீங்கள் ஒரு வேலையை செஞ்சால் கரெக்டாக இருக்குமா? நீங்கள் பார்க்குற பார்வையில் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுமா, அவர் பார்க்குற பார்வையில் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுமா? முதல்ல இந்த புரிதலுக்கு நீங்கள் வரணும். நம்மளையெல்லாம் தாண்டின சக்தி இருக்குது, அதுதான் இந்த எல்லாத்தையும் படைச்சிருக்கு, அதுதான் இந்த கிரியேஷன்லாம் கொடுத்துருக்கு. அதை நீங்கள் இயற்கைன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த பிரம்மம்னு ஒன்று இயங்கிட்டு இருக்குல்ல. இது கரெக்டாக இத்தனையும் பண்ணி இந்த 10 மாதத்தில் இப்படி பிறக்கணும், இந்த குழந்தை இப்படி வரணும் வெளியில், இந்த நேரத்தில் இந்த குழந்தைக்கு இப்படி, இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், இதை நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் என் உயிருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் ஆகலாம், இல்லை யார் வேணாலும் எப்படி வேணாலும் எனக்கு நடத்தலாம், இல்லை இல்லை எனக்கு பேராலிசிஸ் வரலாம், விளங்காமல் போகலாம், ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ இந்த நேரத்தில் எனக்கு வரக்கூடாது அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டு அழகாக போய்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு நான் எல்லாத்தையும் நான் தான் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரண கர்த்தா, நான் தான் இப்படி பண்ணுறேன், நான் தான் அப்படி பண்ணுறேன்னா அப்போ ஈகோ பிரச்சனை வந்துடும். அப்போ அதனால உங்களுக்கு எந்த வேலையும் நடக்காது. அதனால பல லாஸ் சந்திப்பீங்க, பல அவமானங்களை சந்திப்பீங்க, பல கஷ்டங்களை சந்திப்பீங்க. அப்போ நீங்கள் நம்ப வேண்டியது உங்களை தாண்டின ஒரு சக்தி இருக்கு. ரமண மகரிஷி அதான் சொல்கிறாரு, பரமஹம்ச யோகானந்தா அதான் சொல்கிறாரு, எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. உங்களுக்கு மேலே ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது, அதை நம்புங்க, 100% நம்புங்க. 100% நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா 200% அது உங்களுக்கு நல்லது தான் பண்ணோம். இன்றைக்கி நீங்கள் கேட்டது கிடைக்காத மாதிரி தெரியும், ஐயோ நான் கேட்டது கிடைக்கலையே, ஆனால் நீங்கள் வருத்தப்படணுன்றதே இல்லை. அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு தெரியும், நல்ல வேலை அந்த விஷயம் நடக்கலன்னு. நீங்களே உங்கள் வாழ்க்கையை திங்க் பண்ணி பாருங்கள், எவ்வளோ விஷயம் கேட்டிருப்பீங்க, ஐயோ இது நடக்கலையே, ஐயோ இது நடக்கலையே, இது நடந்திருந்தால் நல்லாயிருக்குமே நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் லேட்டர் யூ வில் ரியலைஸ் தட் நல்ல வேலை அந்த விஷயம் நடக்கலை. ஒரு வேலை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தேன், என் வேலை என்னத்துக்கு ஆகுறது, இப்படி இருக்காளே. ஒருவேளை அந்த படத்தை நான் பண்ணல, ஒருவேளை அந்த படத்தை நான் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ பெரிய லாஸ் ஆகிருக்குமே. நல்ல வேலை அன்னைக்கு அந்த சாப்பாட்டை நான் சாப்பிடல, ஒருவேளை சாப்பிட்ருந்தா அப்படி விஷத்தில் நான் செத்துருப்பேனே. நல்ல வேலை அன்னைக்கு நான் அந்த காரில் போகல, போயிருந்தா இப்போ ஏற்பட்ட ஆக்சிடென்ட் ஆயிருக்குமே. நல்ல வேலை அந்த ஃப்ளைட்டில் போகல, ஒரு வேளை போயிருந்தா எனக்கு இப்படி ஆயிருக்குமே. அப்போ என்ன, உங்களுடைய சிற்றறிவுக்கு தெரியாது, பேரறிவுக்கு தெரியும், அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் எல்லாம். அதுக்கிட்ட பொறுப்பை புடச்சிட்டு உங்களோட வேலை என்ன, சும்மா இருங்க. சும்மா இருக்கும் இருக்கிறதுக்கு ஒரு சில மீட்டர்லாம் இருக்குது. மீட்டர்னா என்ன, மீட்டர் கருவி வச்சு பார்க்குறத எந்த லெவலில் சும்மா இருக்கணும், எப்படி இருக்கணும். அப்போ சும்மா இருக்கிறதுனா சும்மாவே இருந்துடணுமா? இது பெரிய டீப்பாக போக 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 100 பிரான்ச் பிரிஞ்சு போகும். இந்த புரிதல்லாம் முதல்ல போகணும் அப்படின்னா அது உங்களுக்குள்ளே தான் தேடணும். எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டுனா உங்களுக்கு வேலை எல்லாம் போயிடும். அதனால் உங்களுக்குள்ளே தேட ஆரம்பிங்க. அது தேட ஆரம்பிக்கிறக்குண்டான பேஸ் தான் சும்மா இருப்பது. சும்மா இருக்கும்போது மற்றது எல்லாம் புரிய வரும், வேலையெல்லாம் நடக்கும், ஆனால் நீங்கள் சும்மாவே இருப்பீங்க. வேலையெல்லாம் சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகும், ஆனால் சும்மாவே இருப்பீங்க. ஆனால் எல்லாம் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும், அருமையாக நடக்கும். அவ்வளோதாங்க ரகசியம்.